இனிய வணக்க நண்பர்களே, உங்களோடு ஒரு நிமிடம். டோக்கியோ ஒலிம்பிக்கில் வெற்றி பெற்று பதக்கங்களை பெறுவதற்காக 11,000 மேற்பட்ட வீரர்கள் போராடி கொண்டிருக்கின்றனர். இந்தியாவில் பழுதூக்கும் போட்டியில் மீராபாய் சானு அவர்களும் வெள்ளி பதக்கத்தை பெற்று முதல் வெற்றி கொடியை நாட்டினார். அதைத் தொடர்ந்து பேட்மிண்டன் போட்டியில் பி வி சிந்து அவர்கள், டேபிள் டென்னிஸ் போட்டியில் மணிகா பத்ரா, குத்து சண்டையில் மேரிகோம் அவர்கள் அடுத்த சுற்றுக்கு தன்னை தயார்படுத்தியிருக்கின்றார்கள். மொத்தம் 5,000 பதக்கங்கள் அங்கு தயாரிக்கப்பட்டிருக்கிறது. 339 போட்டிகள், தங்கம், வெள்ளி, வெண்கலம் என்று பதக்கங்கள். அதை தாண்டி வந்து குழு போட்டிகள் கலந்து கொள்கிற வெற்றி பெற்றவர்களுக்கெல்லாம் பதக்கங்கள். குத்துச்சண்டை மல்யுத்த அரையிறுதிகள் தோற்றவர்களுக்கும் வெண்கல பதக்கம். ஆகஸ்ட் 24 அங்கு நடைபெறவிருக்கிற பாரா ஒலிம்பிக் போட்டிகள் வெற்றி பெறுகிறவர்களுக்கு பதக்கம் என 5,000 பதக்கங்கள். இந்த பதக்கத்தினுடைய முன்பகுதியில் கிரேக்க வெற்றி கடவுளான நைக்கி ஏதன்ஸ் சேரியத்தின் முன் இருப்பது போலவும் ஒலிம்பிக் வளையமும் ஒலிம்பிக் நடைபெறும் இடமும் அங்கே பொறிக்கப்பட்டிருக்கிறது. பதக்கத்தின் பின்புறம் ஜப்பான் கலைஞர் வடிவமைத்த அந்த ஒலிம்பிக்கினுடைய சின்னம் ஒலிம்பிக் வளையமும் அங்கே பொறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 5,000 பதக்கங்கள் தயார் செய்வதற்கு 32 கிலோ தங்கம், 3,500 கிலோ வெள்ளி, 2,200 கிலோ வெண்கலம் ஆகியவைகள் அங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அத்துடன் சுமார் 79,000 டன் பழைய மொபைல் ஃபோன்கள், கம்ப்யூட்டர், டிஜிட்டல் கேமரா போன்ற எலக்ட்ரானிக் பொருட்கள் ஜப்பான் மக்களால் தானமாக வழங்கப்பட்டு 80,000 டன் பொருட்கள் தானமாக வழங்கப்பட்டு அதிலிருந்து தான் இந்த ஒலிம்பிக் பதக்கங்கள் தயார்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பதக்கத்திலையும் ஜப்பான் மக்களுடைய அன்பும் பாசமும் இருக்கிறது. நன்றியுடன்.